श्रीमान् वेङ्कटनाथार्य कविताके केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। ஞாசதசகத்தில் பத்தாவது ஸ்லோகம், இந்த ஸ்தோத்திரத்தினுடைய கடைசி ஸ்லோகம் இது. ஸ்ரீமான்யத பஞ்சாங்கம் மத்ரக்ஷணபரார்ப்பணம் அச்சீகரஸ்வயம் ஸ்வஸ்மின் அதோஹமிக நிர்பரஹாம். ஸ்ரீமான்யத பஞ்சாங்கம் மத்ரக்ஷணபரார்ப்பணம் பரார்ப்பணம் அச்சீகரஸ்வயம் ஸ்வஸ்மின் அதோ அகமிக நிர்பரஹா அப்படின்னு இந்த ஸ்லோகம், பத்தாவது ஸ்லோகம். சரணாகதனான தமக்கு நைர்பரியமும் சரணாகதி அனுஷ்டித்ததும் அவனாலேயே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால் நிகமனம் பண்ணுறார். ரொம்ப அழகாக வியாக்கியானங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா பெரியவாள். கௌஷிக குலத்திலக ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீனிவாசாச்சாரிய கிருதிஷு ஞாசதசக வியாக்கியானம் அப்படின்னு ஸ்ரீனிவாசாச்சார் பண்ண வியாக்கியானத்துலேயும் இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார், குரோடீகரணம் பண்ணி காமிச்சிருக்கார். கோபால தாத்தாச்சார் சுவாமி சாதிக்கிறப்போ இதனுடைய பதவுரையே ஸ்ரீபதேரேவ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமான் அப்படின்னு முடிச்சிருக்கிறபடினால ஸ்ரீவிசிஷ்டனான எம்பெருமானையே பெருந்தேவி தாயா பெருந்தேவி நாயிக்கா சமயத்தை ஸ்ரீ தேவராஜ பெருமாளையே இங்கே ஸ்தோத்திரம் பண்ணுறதாக சாதிக்கிறார். நியத பஞ்சாங்கம் ஆணுகூல்ய சங்கல்பாதிகள் அங்கங்களாக இயங்காதிருப்பின் சரணாகதியானது பலிக்காது அப்படின்னு ஆச்சு. ஆரம்பத்தில் அகம் மத்ரக்ஷண பரஹா அப்படின்னு முடிவில் ஸ்ரீமன் அப்படின்னு அருளி செய்தபடினாலே ஆத்தியந்தங்களில் சாத்விக தியாகமானது செய்யணும்னு ஏற்பட்டது. நிர்பரம் அப்படின்ற ஒரு வார்த்தையினால ரக்ஷிய வஸ்துவை அவன் பக்கலிலே சமர்ப்பித்து தான் நிர்பரனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, அதாவது மார்பில் கை வைத்து கொண்டு படுத்து உறங்கக்கூடிய ஒரு விஷயத்தை வியாக்கியானத்தில் இங்கே அழகாக காண்பித்தார். இந்த ஸ்லோகமே ரொம்ப அழகான ஸ்லோகம்னு முன்னாடியே சொன்னேன். இது சாங்கானுஷ்டானத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த சாங்கானுஷ்டானத்துக்கு நடாதுரம்மாள் ஒரு சுருக்கு அருளி செய்திருக்கார். அனாதிகாலம் தேவரீருக்கு அனிஷ்ட சரணம் பண்ணுகையாலே சம்சரித்து போந்தேன், இன்று முதல் அனுகூலனாய் வர்த்திக்க கடவேன், பிரதிகூலா சரணம் பண்ண கடலே கடலே நல்லேன், தேவரீரை பெருகைக்கண் பெருகைக்கு என் கையில் ஒரு கை முதல் இல்லை, தேவரீரையே உபாயமாக அருதியிட்டேன், தேவரீரே உபாயமாக இருக்க வேண்டும், அனிஷ்ட நிவிற்த்தியாதலால் நிவிற்த்தியிலாதல் இஷ்டப்பிராப்தியிலாதல் எனக்கினி பரமுண்டோ. இதை சுவாமி சாங்க பிரபதனாதிகாரத்தில் சாதிக்கிறார். அதைத்தான் இங்கேயும் அத்திய அப்படின்ற பதத்தினால சாதிச்சிருக்கார். நின்னருளால் மற்றொன்று கதியில்லை,
நின்னருளால் கதியின்றி மற்றொன்றில்லேன். நெடுங்காலம் பிழை செய்து நிலைகழிந்தேன். உன்னருளுக்கினிதான நிலையுகந்தேன். உன் சரணே சரணன் என்னும் துணிவு பூண்டேன். மண்ணிருளாய் நின்ற நிலை எமக்கு தீர்த்து வானவர்த்தம் வாழ் சிதற வலித்தேன் உன்னை. இந்நருளினால் எமக்கோர் வரமேற்றாமல் என் திருமால் அடைக்கலங்கொள்க கொள் என்னை நீயே அப்படின்னு ஒரு அனுசந்தான பிரகாரத்தை சுவாமி தேசிகனே இதையும் அருளி செய்திருக்கார். இந்த நியாச வித்தியானது சுதந்திர நிஷ்டையாகவும் முக்தி நிஷ்டையாகவும் ஆச்சாரிய நிஷ்டையாகவும் பித்ராதி நிஷ்டையாகவும் பாகவத நிஷ்டையாகவும் ஐந்து விதமாக சொல்லப்பட்டிருக்கு. சுதந்திர நிஷ்டை அப்படின்றது ஆச்சாரிய உபசர்ப்பணத்தினால ஒரு நல்ல ஞானத்தை பெற்று சாஸ்திரவிகிதமான முறையில் பரநியாசம் பண்ணிக்கிறதுன்றது சுதந்திர நிஷ்டை. உக்தி நிஷ்டைன்றது அங்காங்கி சுரூபாதிகளில் ஆணுகுல்யச சங்கல்பகா பிராதிகுல்யச வர்ஜனம்னு சொல்லக்கூடிய அங்காங்கி சுரூபாதிகளில் விசதமான ஒரு ஞானம் இல்லைன்னா அவன் சேஷி நாம் சேஷபூத்தர்கள் அப்படின்னு துவயோச்சாரண மாத்திரத்தினால ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹனு அவன் நம்மை ரட்சிப்பான் அப்படின்ற ஒரு சாமானிய ஞானத்தோட வாக்கியார்த்தானுசந்தானம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இல்லாமல் கூட சில குணங்களை அங்கங்களோடு சேர்த்து அனுசந்திக்கிறது உக்தி நிஷ்டை. ஆச்சாரிய நிஷ்டைன்றது உக்தி நிஷ்டையிலும் அசக்தரானவர்கள் தமக்கு யார் மந்திரோபதேசங்கள் பண்ணி வைக்கிறாளோ அந்த ஆச்சாரியனை பிரார்த்திக்க இவன் முக்தனாக மாறுவதற்கு தன் பலமாக நினைத்த இவனுக்காகவே ஆச்சாரியன் சுதந்திர நிஷ்டையிலாவது உக்தி நிஷ்டையிலாவது பிரபத்தியை பண்ணி வச்சார்னா அவர் அது ஆச்சாரிய நிஷ்டை. நாமெல்லாம் இப்போ பிரபத்தி ஆச்சாரிய நிஷ்டை மூலமாக தான் பண்ணிக்கிறோம். இவன் சிஷ்யனாக இருக்கையில் இவனுக்காக ஆச்சாரியனே பரசமர்ப்பணம் செய்து வைக்கிறது. இவ்வாச்சாரிய சிஷ்யபாவ சம்பந்தம் இல்லாட்டா கூட பித்ரு புத்திரபாவம் முதலிய சரீர சம்பந்தத்தை கொண்டும் பிரபத்தி செய்தால் பித்ராதி நிஷ்டை அப்படின்னு சொல்கிறார். இப்போ பல குடும்பங்களில் பெரிய பெரிய சுவாமிகள் தன்னுடைய புத்திரர்களுக்கு பிரபத்தி பண்ணி வைக்கிறார். இது பித்ராதி நிஷ்டை. பாகவத நிஷ்டைன்னு சொல்லக்கூடியது ஆச்சாரிய சிஷ்யபாவ சம்பந்தம் சரீர சம்பந்தமாவது இல்லை அனுகூலனான சிசுரூஷை பண்ணிட்டு இருக்கான்னா அவன் பிரார்த்திச்சான்னா பிரபத்தியை அவனுக்கு பிரபத்தி பண்ணி வச்சால் அந்த சம்பந்தப்பட்ட நிஷ்டையானது ஆச்சாரிய நிஷ்டையில் சேரும் அப்படின்னு சுதந்திர நிஷ்டை உக்தி நிஷ்டை ஆச்சாரிய நிஷ்டை பித்ராதி நிஷ்டை பாகவத நிஷ்டைன்னு ஐந்து வகையான நிஷ்டைகளை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதையே சுவாமி அளவுடையாரடைந்தார்க்கு மதனுரையே கொண்டவர்க்கும் வளவுரை தந்தவனருளே மன்னிய மாதவதோர்க்கும் களவழி வரமேற என்ன விசைந்தவர்க்கும் காவலரான் துளவமுடி அருள்வரதர் துவக்கிலனை வைத்தேனே அப்படின்னு அடைக்கல பத்தில் சுவாமி தேசிகனே சந்திக்கிறார். இந்த மேல் சொன்ன ஐந்து நெட்டைகளுடைய விரிவுகளை நம்ம இரகசிய திரைசாரத்திலையோ இல்லை நியாச வித்யா தர்ப்பணத்திலேயோ நிக்ஷேப சிந்தாமணியிலையோ பார்த்தால் நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியும்னு வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கா. கவிதார் கேசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹாம். நியாசதசகம் உபன்யாசம் சமாப்தம்.